Hi guys, welcome and welcome back to our channel. So, இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா காலேஜ் மேக்கப் லுக். சோ நிறைய பேர் வந்து கேட்றீங்க, அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ். இதுல வந்து நம்ம இந்த மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நேச்சுரலா வந்து இருக்க போது. இதுல வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எல்லாமே நம்ம ஸ்கின் अफेக்ட் பண்ணாத ப்ராடக்ட். சோ லிப் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நியூ ஷேட் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இந்த மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா 10 मिनिटஸ்லயே வந்து பண்ணிக்கலாம். சோ இது எப்படி பண்ணனும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. சோ மெயினா என்னோட சேனல் நீங்க Subscribe பண்ணலாம். Subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்ல நீங்க வந்து பார்க்க முடியும். ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் காலேஜ்க்கான மேக்கப் லுக் அண்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து கேக்குறீங்க. மேக்கப் லுக் வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜ் எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்றேன். சோ காலேஜ்க்கு மேக்கப்பா அப்படினு கேட்டிங்கனா வந்து போடுற पर्सन நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல 15 ஏஜ்ல இருந்தே மேக்கப் சென்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. சோ இது வந்து பாத்தீங்கனா ஒரு டே டு டே ஆன மேக்கப் லுக் தான் தவிர நீங்க வந்து ফুল மேக்கப் ஹெவி மேக்கப் வந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒரு பிரசன்ட்டபிளா இருக்கும், நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறது தான் வந்து இந்த மேக்கப். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹேரை வந்து ரெடி பண்ணிக்க போறேன். நான் வந்து காலேஜ்ல என்ன மாதிரி லுக் போடுறேன் அண்ட் இந்த மாதிரி குர்த்திக்கெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுப்பேன் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது ரொம்ப பெருசு இல்லை, சும்மா இந்த இடத்துல வந்து ஒரு பப் மாதிரி வச்சுப்பேன். எனக்கு வந்து காலேஜ் டைம்ல வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் ஸ்டோரி ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கொஞ்சமா வந்து இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஹேரை. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி முன்னாடி தள்ளிடுவேன். ஒரு பஃப் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இந்த டிக்டாக் கிளிப் இருக்குல்ல, குஷி கிளிப், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து செக்யூர் பண்ணிடுவேன். ரெண்டு கிளிப் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டைல் போட்டாச்சு. உங்களுக்கு என்ன ஆஸ்டைல் பிடிக்குதோ அதே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரீ ஹேரையே விட்டுருக்குமே அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சின்னதாக பஃப் வந்து போட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல பிம்பிள் மாதிரி வந்துருச்சு. அது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஸோ அது ஓகே, அது வந்து நம்ம இதெல்லாம் மறைக்கிற மாதிரியான மேக்கப்லாம் நம்ம வந்து போட்டு போகிறது கிடையாது. ஒரு நார்மலாக வந்து ஸ்கின் நேச்சுரல் லுக் மாதிரி தான் இருக்க போது. ஸோ ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. அதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த குட் வைப்ஸோட டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட டோனர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏதாவது ரோஸ் வாட்டர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு டே டு டே மேக்கப் லுக் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ஹெவி மேக்கப்லாம் போட்டிங்கன்னா டோனர் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ என் ஸ்கின்ல வந்து நான் நல்லா அட்டாச் மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுட்டு மேக்கப் பண்ணால் தான் நம்மளோட பார்க்கறதுக்கு என்ன நல்லாயிருக்கும். இல்லை ட்ரை ஸ்கின்லேயே நம்ம சும்மா மேக்கப் போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்க மூஞ்சியை வந்து நம்ம கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் ஸோ அதை போட்டுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து ஒரு லைட்டாக க்ளோயி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர். மேக்கப் நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாமாயத்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆயில் ஃப்ரீயாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் கோட்டு கோலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 24 hours வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாரபடன் சிலிக்கான் ஃப்ரீ, லைட் வெயிட்டாக இருக்குது. நிஜமாலே இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 80 grams. இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஹெவியாக இருக்காது நம்மளுக்கு. இந்த ப்ராடக்டை நீங்கள் mamaearth.in பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்வீட்டாக 2021 அப்படின்னு சொல்லி கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டை நீங்கள் அவங்க வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பர்ச்சேஸுமே வந்து ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. மாமாயத்தில் வந்து அஃபிஷியலான ஆப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மற்ற ஆப்பை விட இதில் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதும் என்னோட ஸ்கின் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே வந்து க்ளோவியாக வந்து எனக்கு வந்து ஃபீலாக இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 moisturizer இருக்குது. டீ ட்ரீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வித் டீ ட்ரீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள் ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்லேருந்து நார்மல் ஸ்கின் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த நியூட்ரஜினாவோட சன்ஸ்க்ரீன். ஸோ இது நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு ஹால் வீடியோவில் வந்து காமிக்கிறேன், நான் வந்து இப்போ வந்து காமிக்க போகிறது இல்லை.
இதுல வந்து SPF 50 இருக்கு. சோ SPF 50 மாதிரி இருக்க சன்ஸ்கிரீன் நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகுறதா பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் நல்ல டாப் மாதிரி பண்ணிக்கிறேன் ஃபுல்லாவே கொஞ்சமா எடுத்துட்டு. இது வந்து நமக்கு ரொம்ப ஹெவியா இல்ல. நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஒயிட் காஸ்டிங் வருது. அந்த மாதிரிலாம் எதுமே கிடையாது. அப்ளை பண்ண நமக்கு இதுவும் நமக்கு ஒரு நல்ல க்ளோவா கிடைக்குது. நீங்க வந்து வெளிய போறீங்க கண்டிப்பா நமக்கு வந்து எப்போ ஸ்கின்லாம் டான் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் போற டைம்ல தான் வந்து டான் ஆகும். சோ அந்த பீரியட்ல வந்து நீங்க சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நான் வந்து காலேஜ் போற டைம்ல ரொம்பவே டான் ஆயிட்டே அதுக்கு அப்புறம் நானே வந்து சரி பண்ணிட்டேன். சோ நான் நல்லா இந்த மாதிரி டாப் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு அளவுக்கு வந்து க்ளோயி எஃபெக்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டேன். சோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு கிட்ட பேசிட்டு நான் மேக்கப் பண்றதனால தான் கொஞ்சம் லெந்தா போற மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்து நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்டோ நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படினு சொன்னா 10 மினிட்ஸ்லயே வந்து மேக்கப்ப கம்ப்ளீட் பண்ணிரலாம். சோ என்னோட ஸ்கின் நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட்டும் வந்து கொடுக்குது அண்ட் க்ளோவி எஃபெக்ட்டும் வந்து கொடுக்குது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். சோ அதனால வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணேனா என்னோட ஸ்கின்க்கு தான் வந்து நல்லது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரையும் இந்த ஃபவுண்டேஷனையும் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பிபி க்ரீம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எந்த பிபி க்ரீமே வந்து செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கிரே ஆகுது, ஸ்கின்னே வந்து டார்க் ஆகுது, அந்த மாதிரி வந்து எனக்கு காமிக்குது அப்படின்றனால நான் அதை பிபி க்ரீமே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மெப்லின் ஃபவுண்டேஷன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 230 நேச்சுரல் பஃப். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி டே டு டே போடும்போது ஃபவுண்டேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த பிபி க்ரீம்லாம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டெய்லி வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. இது வந்து நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட கலர் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு பிபி க்ரீமை விட லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் பிளெண்டர் தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கண்ணாடியில் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் ஒரு எங்கேயாவது பேச்சஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கும் உங்களுக்கு சும்மா பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு எதுவும் இந்த மாதிரி பேட்சாக அந்த மாதிரி இல்லை. பட் பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, ஓகே நம்ம வந்து ஒரு நல்லா தான் மேக்கப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த ஒரு பிளெண்டர். இப்போ வந்து என்னோட ஃபேஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோன்னா எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ ஃபவுண்டேஷன் போட்டிருக்க மாதிரியே வந்து தெரியாது, ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால நம்மளுக்கு நேச்சுரல் லுக் தான் வந்து பெட்டர் நம்ம காலேஜுக்குலாம் போகும்போது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ. உங்களுக்கு ஐப்ரோ போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து போடலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து ஐப்ரோவில் போடுறது, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேக்கில் போடுறது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, ஐப்ரோவில் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் இதையே வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் வந்து ஐப்ரோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் மாதிரி நல்லா வந்து தீட்டிட்டு வந்துருவாங்க. நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நான் இந்த ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் வந்து நம்ம மேக்கப் ப்ரஷ் வாங்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து தனியாக கூட விற்குது, நீங்கள் ஐப்ரோ ப்ரஷ் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஐப்ரோ இருக்குல்ல, இந்த ஐப்ரோ வந்து இந்த மாதிரி நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஐப்ரோ வந்து இதில் வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி உங்கள் ஐப்ரோவில் அப்படியே நீங்கள் வந்து கோன் பண்ணுங்கள். அந்த என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிடக்கூடாது, இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தள்ளியிலேருந்து நீங்கள் பண்ணணும். பேலன்ஸ் நம்ம என்ன இருக்கோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த ஐப்ரோக்கும் இதுக்கும் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி வந்து வாரிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் மேலே பார்த்த மாதிரி தானே இருக்கும் சார், அதனால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ யூஸ் பண்ண மாதிரியும் இருக்காது, பண்ணாத மாதிரியும் இருக்காது. அதனால வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி ஐப்ரோ அந்தளவுக்கு இருக்காது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நேச்சுரலான லுக் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் எப்பயாவது நல்ல மேக்கப்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட இது வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு.
ஸோ இருந்தாலும் வந்து நம்ம காலேஜுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிளம்புவோம், அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதுதான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் எழுந்து கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வந்து வரையணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ரொம்ப எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி ஃபில் பண்ணும். ஸோ ரெண்டு ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர், நீங்கள் எந்த காம்பாக்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஷேடு அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளினோட ஃபிட் மீ ஷேட் வந்து இந்த நேச்சுரல் பேஸ் 220. ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 230, காம்பாக்ட் பவுடர் வந்து 1 ஷேட் வந்து நான் இந்த மாதிரி லைட்டராக தான் யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு கண்ணில் வந்து கன்சீல்லாம் பண்ணல, நம்ம டார்க் சர்க்கிள்லாம் வந்து லைட்டாக தெரிய தான் செய்யும். அதை வந்து கொஞ்சமாச்சு கவர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நெக்குக்கு வந்து எதுவுமே போடலல்ல, அதனால காம்பாக்ட் பவுடர் வந்து நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம இந்த டே டு டே மேக்கப்க்கு வந்து இந்த நெக்குக்கெலாம் வந்து நம்மளால் கவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெறும் காம்பாக்ட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அப்ளை பண்ணியாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ லுக் வந்து போய்க்கலாம். நீங்கள் வந்து என்ன ஃபேஸ்க்கு பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஐயை வந்து கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம மேக்கப்பே போடனாலும் ஐ அண்ட் லிப்பை வந்து கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக வந்து தெரியும். நான் வந்து ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு வந்து NYBay வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி ஐலைனர் போடுவீங்களோ அதே மாதிரி வந்து உங்கள் மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு விங்குடு மாதிரி போட்டால் தான் வந்து பிடிக்கும், ஏன்னா வந்து என்னோடய கண் வந்து குட்டியாக இருக்கும், அப்போ விங்குடுலாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஐ பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த மெத்தட் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுதுல, இந்த ஐ பார்த்தீங்கன்னா வந்து அப்படி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நம்ம ஐ வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஐக்கும் நான் வந்து போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து நல்லா தூங்கு மூஞ்சி மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் பண்ணிட்டோம்ல ஐயை, அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. மஸ்காராக்கு வந்து நான் மெப்ளின் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லோக்கலான ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து காலேஜ் டைமில் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ப்ளூ ஹெவன் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு 100 rupees இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 6 months காய்ச்சி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐ லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து சும்மா வந்து ஐலைனர் அண்ட் மஸ்காரா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப். உங்களுக்கு லிப் பாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லிப் பாம் மட்டுமே போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ லிப் பாம் போட்டிருக்கேன். லிப் பாம் போடும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய லிப் வந்து இப்படி தான் இருக்கும், அந்த டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலர் சொன்னால நிவியால் அதுதான். ஸோ லிப்பில் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், பிக்மெண்டடான லிப் வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே நான் வந்து ஒரு நியூ ஷேட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா லிப் வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே நியூ ஷேட் போடும்போது நம்மளுக்கு லிப் லைனர் போட்டுட்டு போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும், எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், லிப் வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் லிப் லைனர் போட்டுக்கிறேன். ஸோ லைனர் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்போ ஜெனிவா லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகம்தான், அஃபோர்டபுள் கிடையாது. இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 934 ஸ்பைஸ்டு டெரக்கோட்டா. ஸோ லிப் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட் மாதிரி இருக்கும்ல, ஒரு நம்ம அடிக்கிற மாதிரிலாம் காலேஜுக்கு வந்து போட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நியூடாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து ஆடாக தெரியாத ஒன்று நல்லாயிருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் கிடையாது, ஒரு க்ரீமி எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து லிப்போட அந்த லைன் இருக்கும்ல, ஸோ அங்கங்கே போய் சில லிப்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகிடும். பட் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இதுலேயே வந்து நிறைய அஃபோர்டபுளான இந்த நியூட் ஷேட் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிராண்டில் நிறைய பிராண்ட் உங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு இயரிங் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஸ்டட் மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ரிங் மாதிரியாகவும் போட்டுக்கலாம். ஸோ இயரிங் வந்து போட்டாச்சு, உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறது அண்ட் ரிஃபைண்டாக காட்டுறது அதுக்கு தான். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ல எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக வந்து காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் அடுத்த வீடியோஸ்லாம் வந்து காலேஜ்க்கு ஏதாவது போடுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து போட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.